பிரைஸ் பீ டு தி லார்ட் திரும்பமாக நம்ம இந்த சண்டே கிளாஸ் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்கோம் உங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் உங்களோட கூட உங்க பெற்றோர்கள் உங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் இந்த கிளாஸ்க்கு நீங்கள் பார்க்க சொல்லுங்கள் நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு அரிதான காலம் வர்றதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வசனத்தை படித்து கொள்வது மிக 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 முக்கியம் ஓகே நீங்கள் இப்போ எல்லாருமே இப்போ சீனியர் ஹை அப்படின்ற ஒரு இதுக்கு ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கீங்க ஆக்சுவலாக வந்து இந்த சீனியர் ஹை அப்படின்றது வந்து நம்ம சர்ச்சில் வந்து கொஞ்ச நாள் இல்லாமலே இருந்தது இப்போது கர்த்தர் பெரிதான கிருபையினால் இது ஒரு கிளாஸ் ஆரம்பிக்க முடியாது கிருபை செய்திருக்கிறார் அதாவது எப்பவுமே நீங்களாம் வந்து டுவெல்த்து முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க சர்ச்சுக்கு போயிடுவீங்க அப்புறமா கம்யூனியன் எடுப்பதுக்கு படிப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் யூத் கிளாஸ் சிலர் போவீங்க சிலர் போக மாட்டீங்க இப்படிலாம் இருந்தது ஆனால் இப்போது நீங்கள் டுவெல்த்து முடித்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரைக்கும் கூட சண்டே கிளாஸில் சில காரியங்களை படிக்கலாம் என்று சொல்லி இந்த சீனியர் ஹை கிளாஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் சரியா அது இவ்வளோ நாள் நீங்கள் படித்த சண்டே கிளாஸ் வந்து கர்த்தருடைய வேதத்திலிருந்து பல காரியங்களை நீங்கள் படித்திருப்பீங்க ஒருவேளை சில சம்பவங்களை படித்திருப்பீங்க கர்த்தர் செய்த இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை படித்திருப்பீங்க இல்லை பழைய ஏற்பாட்டில் உள்ள சில சம்பவங்கள் சில விதமான காரியங்களை நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகம் பற்றியாக பல புத்தகங்களை படித்திருக்கிறோம் ஆனால் என்னென்னா அதோடய சம்பவங்களை அப்படியாக விளக்கி அதனுடைய வசனங்கள் அதற்கு ரிலேட்டட் வசனத்தை மனப்பாட வசனமாக அப்படி படிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ நம்ம இந்த கிளாஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படிக்க போகிறோம் இப்போ நீங்கள் எல்லாம் ஸ்கூலிங் முடிச்சு எங்கே போகிறீங்க காலேஜ் போகிறீங்க இல்லையா ஸோ காலேஜ் எஜுகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் ஸ்கூல் எஜுகேஷன் அதே மாதிரி தான் இது கூட சரியா இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் வந்து சும்மா வசனம் படிச்சிருப்பீங்க அந்த கதை தெரியும் இந்த சம்பவங்கள் தெரியும் ஏசாங்க வந்து இப்படிலாம் இருந்தாங்க உலகத்தில் தெரியும் நமக்காக சிலுவையில் பாடுபட்டாங்க அப்புறம் உயிரோடு எழுந்தாங்க இந்த இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் இல்லை ஒரு ராஜாவை பற்றி தெரியும் சவுல் ராஜா பற்றி தெரியும் தாவூத் ராஜா பற்றி தெரியும் எனக்கு எஸ்தர் பற்றி தெரியும் யோகா பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் இப்போ நம்ம படிக்க போகிறது கொஞ்சம் வேறு கண்ணோட்டத்தில் நம்ம வேதத்தை பற்றி படிக்க போகிறோம் என்னக்கா இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா ஆமாம் இனிமேல் வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் வந்து காலேஜ் எஜுகேஷனில் ஒரு டீப்பர் ஸ்டடிக்கு போகிறீங்களோ அதே போல் நம்ம வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும் நம்ம சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் எல்லாரும் மனப்பாடமாக சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்பீங்க இல்லையா சும்மாக்குரிய ஆலோசனை இல்லாமலும் பாவேண்டிய வழிகள் எல்லாம் இருக்காமல் இருக்கணும் அப்படி சொல்லி வசனத்தை படிச்சிருக்கீங்க அது ரெண்டாவது வசனம் சொல்லிட்டு கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருடைய வேதத்தை படிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லல என்ன சொல்லியிருக்க தியானமாக இருக்கிற மனுஷன் ஸோ அந்த தியானத்தை தான் நம்ம பண்ணணும் அதுக்கு நம்ம வந்து புரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம் அண்டர்ஸ்டாண்டிங் த பைபிள் வேர்ட்ஸ் இவனால் வந்து தெரிந்து கொண்டோம் நம்ம வி ஹேட் அ நாலேஜ் ஸோ நாலேஜ் கான்செப்டில் நம்ம கத்த தெய்வத்தை குறித்து தெரிந்து கொண்டே வந்தோம் பல கிளாஸஸில் பிகினர் ப்ரைமரி இன்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாவற்றிலும் நாலேஜ் ஆஃப் த பைபிள் யூ ஹேவ் ரைட் இப்போது த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள் அண்ட் மெடிடேட்டிங் ஆன் த வேர்ட்ஸ் ஆஃப் த பைபிள் அதான் இப்போ நம்ம பண்ண போகிறது ஸோ அதற்கு உங்களுக்கு ஒரு பேசிக் தான் வந்து இந்த சீனியர் ஹை கிளாஸ் ஸோ நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் பைபிளை படிக்க போகிறோம் வேதத்தை தியானிக்க போகிறோம் அதுதான் வந்து இந்த கிளாஸ் நம்மளுக்கு சரியா ஸோ அதனால் இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வியூ ஆஃப் த பைபிள் அண்ட் த வேர்சஸ் ரைட் ஸோ நம்ம நிறைய வசனங்கள் நிறைய காரியங்கள் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் ஒரு சில வந்து சொல்லுவீங்க நான் ரெண்டு தடவை பைபிள் வாசிட்டேன் மூணு தடவை பைபிள் வாசிட்டுலாம் சொல்லுவீங்க ஆனால் கூட பல காரியங்கள் பல நேரத்தில் படிக்கும்போது நமக்கு புதுமையாக என்னடா இதுதான் நான் படிச்சதே இல்லையா அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கும் இல்லையா ஸோ அது ஆமாம் உண்மைதான் அது அக்கா ஆண்டி கூட எத்தனையோ முறை நம்ம படிச்சிருந்தா கூட புது புது காரியங்களே கத்த தெளிவுபடுத்துகிறவராக இருக்கா ஸோ பல காரியங்கள் நமக்கு புரியாதவைகள் சில நேரங்களிலே புரிய ஆவியானவர் உதவி செய்கிறார் பெர்க்மான்ஸ் பாடலில் ஒரு பாடல் சொல்லுகிறது இப்படியாக வேத வசனங்கள் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆவியானவர் தான் நமக்கு அந்த பலன் தர வேண்டும் வேத வசனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அதன் விளக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வேலை நம்ம யார்கிட்ட வரும் அப்படின்னா ஆவியானவர்கிட்ட இருந்து மாத்திரம்தான் அப்படியாகத்தான் நம்மளும் கூட இந்த நேரத்தில் நம்ம கண்களை மூடி நம்ம செபிப்போம் ஆவியானவர் இந்த பாடத்தின் அர்த்தங்களை விளக்கங்களை நமக்கு சொல்லித்தரும்படியாக நம்ம செபிப்போம் ஜெபிப்போமா என்னை நேசிக்கிற அன்பு பிதாவே நம்ம துதிக்கிறோம் ஸ்தோத்திக்கிறோம் அப்பா கர்த்தாவே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் என் தேவனாய கர்த்தர் இயேசுவேதாக நீர் எங்களுக்கு வேத வசனங்களின் விளக்கங்களை நாங்கள் அறிந்து கொள்ள அதை புரிந்து கொள்ள அதற்குரிய ஆவியானவரின் புரிதலை எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் எங்களுக்குள்ளாக ஆவியானவர் வாசம் செய்யவும் அவர் எங்களுக்கு உணர்த்தி எங்களை வழிநடத்தவும் உதவி செய்ய வேண்டும் ஆட்சேபிக்கிறோம்
அப்பா நாங்கள் இந்த வேலையில படிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பேச வேண்டும் ஆயிச்சிருக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவே நாமத்திலே வேண்டிக்கொள்ள பிதாவே ஆமென். சரி, எல்லாரும் இப்ப பைபிள் எடுத்துக்கோங்க, ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க, நம்ம படிக்கலாம். சரி, சீனியர் ஹைல நமக்கு கொடுக்கப்பட்ட டயசிஸ் மூலமாக சிஎஸ்ஐ மெட்ராஸ் டயசிஸ் மூலமாக கொடுக்கப்பட்ட புக் இதுதான். இது என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் இன் ஹிஸ்டரி. சோ நம்ம இஸ்ரேல் ஜனத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா. சோ இஸ்ரேல் இன் ஹிஸ்டரி, அது கீழே பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஆப்ரஹாம் டு ஜீசஸ் அப்படின்னு போட்டு. சோ நம்ம வம்ச வரலாறை குறித்து படிக்க போகிறோம். அந்த புக் ஃபுல்லுமே அதான், ஃப்ரம் ஆப்ரஹாம் டு ஜீசஸ், ஹவு த இஸ்ரேல் ஹேட் அ ஜேர்னி. All that we are going to see. So through the journey, who are the all the people who came in, who the prophets came in, ancestors of our generation, everything we are going to learn. Okay. So what I am studying for? So topic of the senior high classes, see Israel in history. Okay. So this is what I am going to do. The history of Israel. That we are going to study. So one of the many books, William Jones, I mean, there are many books of history of Israel. Actually, many books are there. And book the copies. Let me compare them. I am going to. வாட்ஸ்அப்பில் இப்போ நம்ம சும்மா ஜஸ்ட் ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் தட் வில் சி. ஓகே, ஸோ இப்போ நம்ம பைபிள் வாசித்தீங்க, நீங்கள் நிறைய பேர் வந்து எல்லாரும் முதல்ல ஆதியாகமம் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் அப்படின்னு இருக்கும் இல்லையா. இந்த பிகினிங் அப்படின்ற வேர்ட், பிகினிங்னா எப்போ, அது காலம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லை இல்லையா. ஸோ இந்த இந்த இயர் அப்படின்னு கொடுக்கல, இந்த பிகினிங். ஸோ ஆதியிலே, அதே மாதிரி யோவான் 1:1 வாசித்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதி, ஆதின்ற ஒரு காலகட்டம் எப்போது இருந்தது யாருக்குமே தெரியல. So when was the earth formed? We don't yet, it is a question mark. Okay, so the pre-history of the Israel. இப்போ வந்து நம்ம வந்து ஆப்ரஹாம்ல இருந்து உள்ள ஹிஸ்டரி ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். நீங்க மத்தேயு 1 அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா கூட, ஆப்ரஹாம்ல இருந்தா ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்றது நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு. தெர் ஆர் மெனி கான்ட்ரவர்சியல் தாட்ஸ் அண்ட் திங்ஸ் கோயிங் ஆன் அபவுட் தட். ஓகே, ப்ரீ ஆப்ரஹாமிக் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ ஆப்ரஹாம்லேருந்து, ஸோ அதாவது அந்த புக்கில் வந்து ஃப்ரம் ஆப்ரஹாம் டு ஜீசஸ் கிளியராக இருக்கு நம்மளுக்கு. அது வந்து பைபிளில் நம்ம கிளியராக படிக்கலாம். பிஃபோர் தட், ப்ரீ ஆப்ரஹாமிக் ஹிஸ்ட்ரி, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜஸ் இருக்குது நம்மளுக்கு. நல்லாருமே தெரியும், எல்லாரும் ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க, BCAD, பிஃபோர் கிரைஸ்ட். ஓகே, ஸோ இந்த பிஃபோர் கிரைஸ்டில் ப்ரீ ஆப்ரஹாமிக் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது, ஐ கவர்ஸ் லாட் ஆஃப் இயர்ஸ், மேபி ஃப்ரம் 30,000 பிசி டு 0 பிசி. இதில் 2000 இயர்ஸில் தான் நம்ம வந்து பார்க்குறோம். நீங்கள் வந்து ஒரு சார்ட் டைமில் இப்போ நான் போடுறேன். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேலில் பார்த்தோம்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஈப்ரூஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் 2000 பிசி. Yeah, as they migrated from Mesopotamia and came to the land of Palestine, which is their new land of settlement. But before that is called as the pre-Abrahamic history. Now in the pre-Abrahamic history is being divided into different ages. Like maybe in the history part we have learned, in our particular stone age, bronze age, yeah, so like me aapko varko sala. So the pre-Abrahamic history la adu varu. Okay, adukku munnadi ஒரு சின்ன ஒரு தாட், பூமி எப்போ உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாரும். நிறைய பேர் நிறைய நேரத்தை சொல்லுவீங்க இல்லையா. ஸோ இப்போ 1800, ஓகே, 1800 டு 1801 தேர் வாஸ் ஒன் வால்கனோ எரப்ஷன். ஸோ அதை என்ன சொல்கிறாங்க, 1968 அதை வந்து கணக்கு பார்த்து சொல்கிறாங்க, அப்போ தான் ஒரு ராக் உருவாச்சு. அந்த ராக்கினுடைய இயர்ஸ் வந்து 300 crore இயர்ஸ். ஸோ இந்த வால்கனோ எரப்ஷன் ஹேப்பன் ஆகிய 300 crore இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடியே அர்த் ரிஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்வென்ஷன் வந்து ஒரு ஜேர்னலில் இருக்கு, ஜேர்னல் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லி, அது என்ன, அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ராக் ஃபார்ம் ஆயிருக்கு, விச் இஸ் அபவுட் 450 crore இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடியே அர்த் ஹஸ் பின் ஃபார்ம். So, the Journal of Geological Research by Dr. Hanlon Quint in 1968, he says very clearly, the Earth should have been formed before 350 crore of years. So, every many scientists, they have given their journals and papers regarding when would have been the Earth formed. Okay, when the Earth formed,
அப்படின்னு சொல்லி சரி ஓகே அதை விட்டு நம்ம பிப்ளிக்கலா போனோம்னா ஆதி ஆகமம் இந்த பிகினிங் அப்படின்னு சொல்றாரு அந்த ஆதின்ற வார்த்தை எந்த காலகட்டத்தை குறிக்கிறது நமக்கு இன்னுமே தெரியாது சோ ஆதி ஆகமம் 1 ல இருந்து 12 வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் இட் இஸ் கமிங் ரைட் ஆதாம்ல இருந்து அந்த நோவா காலங்கள் வரைக்கும் நம்ம கணக்கிட பார்த்தோம்னா அந்த அவங்க அதுல கொடுக்கப்பட்டிருக்கிற ஜென்ரேஷன் வச்சு அவங்க பீரியட் ஆஃப் லைஃப் லைஃப் பீரியட வச்சு நம்ம கணக்கு பண்ணோம்னா 1506 அப்படின்னு கணக்கு பண்றாங்க யூ கேன் சி ஐ வில் புட் பிக்சர் தேர் ரைட் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு காலகட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் வந்து நிறைய க்ரோஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடியே கர்த்தர் உலகத்தை படைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது நம்ம படைக்கிற நம்ம நினைக்கிற மாதிரி படைப்பு ஒரே நாளில் நிகழ்ந்தது அல்ல இதே நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நம்ம ஆல்தோ விசை ஒரு நாள் ஆயிடுச்சு இரண்டாம் நாளில் ஆண்டவதை படைத்தால் மூன்றாம் நாளில் ஆண்டவதை படைத்தால் சரி படித்தாலும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகான் கிரியேட்டட் இன் ஒன் டே ஒரே நாளில் உருவாக்கப்பட்டது கிடையாது ஓகே ஸோ பூமியை வந்து ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்தது அதை வந்து தத்துடைய ஆவியானவர் வந்து சீர்படுத்தி பல காரியங்கள் பல விதமான ஜீவராசிகளை உருவாக்கினார் என்று சொல்லி வேதி வாசி அது உண்மை ஆனால் இதனுடைய காலகட்டங்கள் என்ன என்று நமக்கு தெளிவாக சொல்லப்படவில்லை சரியா சரி இப்போ ப்ரீ அப்ரஹாமிக் ஹிஸ்ட்ரி ஓகே அதில் வந்து ரெண்டு ஸ்டேஜ் அந்த பிரிச்சிருக்காங்க ஸ்டோன் ஏஜ் பிரான்ஸ் ஏஜ் ஓகே ஸோ ஸ்டோன் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18,000 to 3,200 BC ஓகே ஸோ இந்த ஸ்டோன் ஏஜில் வந்து மக்கள் வந்து தேர் வேர் ஹியூமன் பீங்ஸ் லிவிங் அண்ட் தே ஹேட் வெரி நார்மல் லைஃப் அதாவது ஹண்டிங் ஃபிஷிங் அதெல்லாம் கூட பண்ணாங்க ஃப்ரம் ஆதாம் டு நோவா எல்லாருமே இந்த ஸ்டோன் ஏஜில் தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இதில் வந்து ஹியூமன் பீங் எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லலாம் அந்த டைமில் ஆதி வம்சத்தினர் இருந்தபோது என்ன வரைபடம் நம்மளுடைய உலகத்தின் வரைபடம் என்ன என்பதை நீங்கள் இப்போ பார்க்கலாம் சரியா அப்போ வந்து இந்த விமன் அதாவது ஹியூமனுடைய பீயிங்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட் ஏரியாஸில் ஈரான் ஈராக் டர்க்கி சீரியா பேலஸ்டைன் இதெல்லாம் அங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்றதுக்கு நிறைய நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் ரிவ்யூ பேப்பர்ஸ்லாம் இருக்கு ஸோ பீப்புளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தது இந்த ஏஜில் அப்படின்றது இட்ஸ் வெரி கிளியர் கட் ஓகே அதே மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பண்ணாங்கன்றதுக்கும் நிறைய எவிடன்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் தே ஹேட் எக்ஸ்போர்ட் அந்த டைம்லேயே கூட ஒரு ஹார்பர் கூட இருந்ததாக சொல்லப்படுகிறது அதாவது இந்த பீரியட் ஆஃப் 18,000 to 3,000 அதாவது நியர்லி டு 3,000 அந்த டைம்ல வரும்போது தே ஹேட் அ ஹார்பர் இன் அ பிளேஸ் கால் பாபிலோஸ் டு எக்ஸ்போர்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லப்பட்டது சரி அந்த ஸ்டோன் ஏஜ் இஸ் டிவைடட் டு த்ரீ ஸ்டேஜஸ் இது கூட நீங்க ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க பாலியோலித்திக் ஏஜ் மீசோலித்திக் ஏஜ் நியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லி அதாவது இதே வந்து ஓல்ட் ஏஜ் மிடில் ஏஜ் நியூ ஏஜ்னு சொல்றாங்க ஓல்ட் ஏஜ் வந்து 30,000 to 10,000 BC அப்புறமா மிடில் ஏஜ் வந்து 10,000 to 6,000 BC நியூ ஏஜ் வந்து 6,000 to 3,000 BC ஸோ இதை மூணாக பிரிச்சிருக்காங்க சரியா ஸோ இது வந்து நம்முடைய ஸ்டோன் ஏஜ் பார்க்க நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் ஏஜில் இருந்து அடுத்ததாக வர்றது தான் பிரான்ஸ் ஏஜ் பிரான்ஸ் ஏஜில் வந்து என்ன ஹேப்பனிங்ஸ் அப்படின்னா சிவிலைசேஷன் ஃபிளரிஷ் டியூரிங் த பிரான்ஸ் ஏஜ் ஓகே ஸோ பிரான்ஸ் ஏஜ் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 3,200 to 1,550 BC ஸோ இந்த பிரான்ஸ் ஏஜில் வந்து மெனி டெவலப்மெண்ட்ஸ் வேர் தேர் இன் த ஹியூமன் ரேஸ் ஹியூமன் கம்யூனிட்டி ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிவிலைசேஷன் ஃபிளரிஷ் இப்போ ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் பார்த்தோம்னா சுமேரியன் சிவிலைசேஷன் இதெல்லாம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் மேபி நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் லெவல் ஒரு டைம் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் படிச்சிருப்பீங்க கரெக்டாக ஸோ சுமேரியன் சிவிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டஸ்ட்னு சொல்கிறாங்க 3,000 BC ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மெயின்லி அக்ரிகல்ச்சர் அண்ட் கம்யூனிட்டி லைஃப் அதாவது பீப்புள் லிவிங் டுகெதர் ஸோ ட்ரைப்ஸ் நம்ம பைபிளில் வாசிக்கும் ட்ரைப்ஸ் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க ஆபிரகாம் வந்து ஒன்றா இருந்தார் அப்புறமா லோத்ரா ஒன்றா இருந்தாங்க நம்ம திருப்பி லோத்து பிரிக்கப்பட்டார் அவர் தனியாக ஸோ கம்யூனிட்டி லைஃப் ஓகே இந்த பிரான்ஸ் ஏஜில் பார்த்தீங்கன்னா 4 ஏஷியன் சிவிலைசேஷன் டெவலப் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரீஜன்ஸ் ஆஃப் மெசபட்டோமியா ஈஜிப்ட் இண்டஸ் வேலி சைனா ஸோ இதில் வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் வெரி காமன் அண்ட் நோன் டு ஆல் ஏன்னா நம்ம இந்தியாவிலலாம் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளரிஷ் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வி ஆல் வெரி வெல் நோ அபவுட் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்
ஸோ இந்த நாலு இப்போ மெசபடோமியா ரீஜன்ல தான் ஆப்ரஹாம் அந்த ஜென்ரேஷன் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ஒன்லி ஃப்ரம் மெசபடோமியா த்ரூ த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் ஜார்டன் சாரி த்ரூ த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் யூஃப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ் ஓகே தீஸ் டூ ரிவர்ஸ் ஆர் இன் மெசபடோமியா So through that banks of the rivers of the Euphrates and Tigris only, he came to Jordan. Okay, all that journey we'll study in the later part. Okay, the journey of Abraham and it started from Mesopotamia. So Mesopotamia is well known to us. So idhu oru civilization aarambicha oru edam. Seriya? So Bronze Age la dhaan the Mesopotamia la oru nalla oru civilization aarambichi people become civilized and cultured. Okay, so originally. The people were not civilized and they were having some haphazard life அப்படி சொல்லப்பட்டிருக்கு நாமட் லைஃப் ஓகே ஸோ அந்த லைஃப்ல இருந்து ஒரு சிவிலைஸ் லைஃபுக்கு மூவ் ஆனாங்க பிரான்ஸ் ஏஜ்ல ஸோ அதுக்கப்புறம் மெசபடோமியாலேருந்து ஹவு அப்ரஹாம் ஜேர்னிடு த்ரூ த டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அந்த ரீச் காணான் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் படிக்க போகிறோம் சரியா ஸோ ஃப்ரம் அப்ரஹாம் டு ஜீசஸ் வி ஆர் கோயிங் டு ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன் விச் வி ஸ்டடிட் அபவுட் த ஸ்டோன் ஏஜ் அண்ட் தி பிரான்ஸ் ஏஜ் இது வந்து ஃப்ரம் ஜெனசிஸ் 1-12 நம்ம எடுத்துக்கலாம் சரியா ஸோ இந்த டைமில் இட்ஸ் நாட் பீரியாடிக்கலி பீரியட் வந்து கரெக்டாக கொடுக்கப்படலை ஆனாலும் இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு ஒரு ரஃபாக வந்து இஸ் பிஃபோர் 3000 BC அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்ம டைம் லைன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 4112 ஆதாம் இது பண்ணியிருக்காரு அதனால் 3100 சம்திங்கில் The life of Abraham begins. So in the period la ullada the generation from Adam to Noah we solli paakrom seriya so idha vandu nam modhalla vandu yen indha maari kaala kattangal la padikkanum romba mukkiyama appadina kandippa mukkiyam ena kaala kattangalai poruthu pala vidhamana vaakiyangal pala vidhamana vaarthigal different aagum oru sila kaala kattangala sollapatta vaarthigal ella kaala kattangalilum adu apply aagadhu illaya so நம்ம பைபிள் வாசிக்கும் போது இது இந்த வார்த்தை எந்த காலகட்டத்திலும் சொல்லப்பட்டது அப்படின்றத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த லெசனில் படிக்கிறோம் சரி ஸோ இந்த லெசன் வந்து மெயினாக வந்து வேத வசனத்தின் பின்னணியை புரிந்து கொள்வது அதான் மெயின் ஓகே ஸோ எந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான காரியங்கள் நடந்தது அதே இஸ் இட் சூட்டபிள் ஃபார் த ப்ரெசன்ட் தட் ஆல்சோ வி ஷுட் லுக் இன்டு ஸோ வி ஷுட் ஹாவ் தட் நாலேஜ் ஆஃப் த பைபிள் இன் விச் பிளேஸ் விச் பீரியட் திஸ் டுக் பிளேஸ் ஸோ நம்ம வந்து ஒரு சம்பவமாக இதை பார்க்காம எப்படி நடக்குதுன்ற ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் ஸோ அதனால தான் இந்த பாடம் கொடுக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து இந்த அப்ரஹாமுடைய ஜேர்னி ஹவு இட் வாஸ் ஃப்ரம் மெசபடோமியா டு த அதர் பிளேசஸ்ன்றதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ எல்லாரும் வந்து உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேஜில் இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ வி ஹாவ் பேண்டமிக் டைம் நவ் பட் எட் காட் வில் ஸ்ட்ரென்தன் யூ டு ப்ரிப்பேர் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் வெல் நம்ம நேரத்தில் வந்து ஜெபிக்கலாம் கத்தை நமக்கு நல்ல ஏற்ற காரியங்களை நமக்கு ஏற்றத்தை செஞ்சிடும் எல்லாரும் வந்து உங்களுடைய ஃபியூச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க யாரும் பயப்படாதீங்க பைபிளில் வந்து பயப்படாதுன்ற வார்த்தை வந்து 365 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ ஈச் டே காட் சேஸ் டு அஸ் ஃபியர் நாட் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யூ வில் நாட் ஃபியர் அபவுட் இட் டூ த நெசசரி ப்ரிப்ரேஷன் ஃபார் இட் காட் வில் கிவ் வாட் ஹீ வில்ஸ் டு யுவர் லைஃப் ஓகே உங்களுடைய அவருடைய சித்தம் உங்கள் லைஃப்பில் என்ன இருக்குதோ அதை கண்டிப்பாக கர்த்தர் நிறைவேற்றும் லெட்ஸ் ப்ரே அதிகமாக நேசிக்கிற அந்த பிதாவே உங்களுக்கு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வேளையிலும் அப்பா நீங்கள் இந்த வார்த்தைகளை பிள்ளைகள் கேட்கும்படியாக இருக்கிற செய்தியில் அதுக்காக கண்டு செலுத்துகிறோம் கர்த்தாவே உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நம்ம புரிந்து கொள்ள விளக்கங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் ஒவ்வொரு காரியமே நம்ம படிக்கும் பொழுது தேவன் தாமே எங்களை ஞானத்தை நிரப்புவீராக விசேஷமாய் கர்த்தாவே இந்த பிளஸ் டூ எக்ஸாமுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் க்ஷமிக்கிறோம் கர்த்தா தாமே தலைவர் பிள்ளைகளுக்கு நம் ஞானத்தையும் அறிவையும் தந்து வழிநடத்துவீராக எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாவே பல விதமான மாறுபாடான சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாவே பயத்தின் ஆவியை எடுத்துக்கொண்டு தெளிந்த புத்தியின் ஆவியை தந்து இந்த எக்ஸாமுக்கோ இல்லை எந்த விதமான ப்ரிப்ரேஷனும் அவங்க ப்ரிப்பேர் பண்ண தேவனுக்கு பேசுகிறேன் க்ஷமிக்கிறோம் இதில் இன்வால்வ் இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸ் எஜுகேஷன் அஃபிஷியல்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே ஏற்ற ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் தந்து ஏற்ற வேலையிலே இந்த பிள்ளைகள் எக்ஸாம் எழுத என்னுடைய மார்க்கில் வந்து அப்புறம் உமக்கு சுத்தமான படிப்புகளில் பிள்ளைகள் சேர
தேவன் கிருபை செய்யுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய கண்களையும் சகாயம் கிடைக்கவும் கிருபை செய்யுமாய் ஜெபிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவுடைய பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவுடைய ஏக்கத்தையும் விருப்பத்தையும் தேவன் தாமே நிறைவேற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலும் ஒவ்வொருவருடைய கரத்தில் போடுற கர்த்தாவே தொடர்ந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உறவை முறைகளை எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தரப்பினேன் இந்த கரம் ஒவ்வொருவரும் புலன் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் மீட்பம் வச்சிருந்தோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிய சொன்னதாவே ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்ரி, என்னுமே பரிசுத்தாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சர்வ உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.